டாக்டர் எஸ்பிபி சார் பார்த்திங்கன்னா நேற்று காலமாயிட்டாருன்னு சொல்லலாம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட இறுதி ஊர்வலம் நடக்க போகுது இவர் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துக்கு மேலே பாடல்கள் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு படங்களுக்கு மேலே மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு எழுபத்தி ரெண்டு படங்களுக்கு மேலே ஆக்டிங் பண்ணியிருக்காரு அதாவது மூணு லாங்குவேஜ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ரஜினியோட ஃபேவரட் யாருன்னு பார்த்திங்கன்னா எஸ்பிபி சார் தான் இவரோட படங்களுக்கு ரஜினியோட படங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி சாங் அது இன்ட்ரோ சாங் பார்த்திங்கன்னா எஸ்பிபி சார் தான் பாடுவார் அவர் பாடினா சூப்பர் ஹிட் அப்படின்றது வந்து ரஜினியோடைய இது இவர் கடைசியாக பாடினது பார்த்திங்கன்னா பேட்ட தர்பார் இந்த ரெண்டு படத்துலேயும் இன்ட்ரோ சாங் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இப்போ வந்து லாஸ்ட்டாக சிவா டைரக்ட் பண்ணுற டி இமான் மியூசிக் பண்ணுற படம் அண்ணாத்த படம் இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ஷூட்டிங்கில் ரஜினி கலந்துகிட்ருக்கார் இந்த படத்தில் வர இன்ட்ரோ சாங்கையும் நம்ம எஸ்பிபி தான் பாடியிருக்காரு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவர் தன்னோடய உயிரையே கொடுத்து பாடியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த பாட்டு பாடிட்டு இதுக்கப்புறம் எந்த பாட்டுமே இவர் பாடலை இதுதான் இவரோட கடைசி பாட்டுன்னு கூட சொல்லலாம் இது நிச்சயமாக இட் அப்படின்றது ரசிகரோட ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இதில் எஸ்பிபி சார் வந்து இன்ட்ரோ சாங் பாடியிருக்காரு ரஜினிக்கு எப்படி ஒரு படையப்பால இன்ட்ரோ சாங் இருந்ததோ முத்து படத்தில் இன்ட்ரோ சாங் இருந்ததோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் இன்ட்ரோ சாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம்